ஹாய், இது நம்ம டெய்லி ஷேர்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த ஷேர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இக்லக்ஸ். இக்லக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு இந்தியன் ஐடி கன்சல்ட்டிங் அண்ட் அவுட்சோர்சிங் மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்லலாங்க. இந்த கம்பெனியை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இக்லக்ஸ் சர்வீஸ் வந்து ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. த போர்ட் ஆஸ் அப்ரூவ் த பைபேக் ஆஃப் கம்பெனி ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் அண்ட் அக்ரிகேட் அமௌண்ட் நாட் எக்ஸீடிங் 695 million அட் ஏ ப்ரைஸ் நாட் எக்ஸீடிங் 550 அப்பியன்ஸ். ஓகேவா? அதாவது 1995 million வந்து அவங்களோட பைபேக் டீல் வந்து எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னும், எக்ஸிட் ஆகிற அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லணும்னா 550 தாண்டக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த பங்குக்கு ஒரு சாதகமான நிலையை நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, சில சில கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கம்பெனிஸ் வந்து அவங்களோட கம்பெனி ஷேர்ஸோட பங்கு வந்து லாஸில் போகும்போது அவங்க வந்து அதிகமாக வெளியே இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட பங்குகளை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கம்பெனியை நல்ல ப்ராஃபிட்டபுளாக அவங்க வந்து கொண்டு வரும்போது அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஷேர்ஸை வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஷேர்ஸை வந்து அதிகமாக விற்கணும், ப்ராஃபிட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பிளானிங் தான் பைபேக் டீல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி டைமில் அவங்க வந்து பைபேக் டீலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமே வந்து இந்த பங்குகளோட வாய்ப்பு வந்து ஏற நிறையவே வாய்ப்பு இருக்குது. டுடே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா July 9 பாருங்கள், டுடே ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது NSE 479.50. ஓகேங்களா? 16 ரூபாய் வந்து ஏறி இருக்குது. அதேமாரி 480 பாருங்கள், 16.85 ரூபாய் வந்து ஏறி இருக்குது. ஓகேங்களா? இதனோட 52 வீக் லோ ப்ரைஸ் பாருங்கள் 320, 52 வீக் ஹை ப்ரைஸ் பாருங்கள் 709. நெக்ஸ்ட் நம்ம சேட்டை பாருங்கள், நல்லாவே புரியும். ஓகே, ஹை ப்ரைஸில் போய்ட்டு எப்போ போல் லோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து டெக்னிக்கல் ரேட்டிங்குமே புல்லிஷாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மார்க்கெட் கேப் 1775.20, அது வந்து லார்ஜ் கேப் தாங்க. அதை கண்டு நீங்கள் பயப்படவே தேவையில்ல. பிஇ ரேஷியோ 14.35, பிஇ ரேஷியோ அடுத்து பார்த்த அடுத்த நிமிஷம் இபிஎஸ் பாருங்கள், இபிஎஸ் 33.41. இபிஎஸை விட பிஇ ரேஷியோ கம்மியாகவே இருக்குங்க. அது வந்து வந்து பங்குக்கு ஒரு சாதகமான நிலைன்னு சொல்லலாம். புக் வேல்யூ 300.49, டிவிடெண்ட் வந்து 10 ருபீஸ்ங்க. இண்டஸ்ட்ரி பிஇ 9.65%. ஓகேங்களா? அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.21, அதுவும் நல்லாயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ், டெலிவரபிள் 62.54. ஓகேங்க, வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்குமே இந்த பங்கு வந்து சாதகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பேலன்ஸ் ஷீட் வந்து 5 இயர்ஸ் க்ரோர் வைஸாக பாருங்கள். டோட்டல் ஷேர் கேபிட்டல் ஓகே இந்த இயர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கம்மியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் கையில் இருக்கிறதுமே வந்து அவங்ககிட்ட வந்து போன இயரோட நேர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெட் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதாவது March 19 விட இந்த இயர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்மியாகவே தாங்க இருக்குது. ஓகேங்களா? நெட் பிளாக் தாங்க வந்து போன இயரோட இந்த இயர் வந்து அதிகமாக இருக்குது. 159.28, போன இயர் பாருங்கள் 60.58. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த இயர் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. 673.70, போன இயர் 519.55. சன்ட்ரி டெப்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடனாளிகள் வந்து போன இயரோட நேர் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்காங்க. அடுத்து கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் வந்து போன இயரோட நேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், 220.61, போன இயர் 363.17. டோட்டல் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 392.2, 1049.62, 2019 போன இயரோட நேர் டோட்டல் அசட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெட் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தற்போதைக்கு அவங்க கையில் இருக்கிறது 278.32 தாங்க. போன இயரோட இது வந்து இந்த இயர் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குதுன்னு நாம் சொல்லலாம். டோட்டல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1111.30, போன இயர் 1305.21. ஓகே, போன இயரோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல, வேண்டான்னு சொல்ல பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. புக் வேல்யூ பாருங்கள் 300. சொத்து மதிப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு பங்கோட மதிப்பு குறையும் போது சொத்து மதிப்பை கொஞ்சம் குறையதான செய்யும். அந்த வகையில் பார்த்தா சொத்து மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி குறையிற நேரத்தில் தான் வந்து வாங்குறது குட் ஐடியான்னு நான் சொல்லுவேங்க. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா டிவிடெண்ட் வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே நல்லாவே கொடுத்தாலே நல்ல கம்பெனின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பார்த்தோன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே நல்லாவே டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2020 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை. மற்றபடி 10 இயர்ஸ் வந்து நல்லபடியாக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வந்து 10 ருபீஸ் இல்லைங்களா? 10 ருபீஸை பேஸ் பண்ணி 10% 350% இந்த மாதிரியான பர்சன்டேஜ் வைஸாகவே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு மேலே நல்லா தாங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டை பொறுத்த வரைக்குமே சூப்பர் தாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஷேர் ஹோல்டர்ஸை பாருங்கள். ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட மட்டுமே 50.8% வந்து இருக்குங்க. ஓகேங்களா? பாதிக்க பாதி ப்ரொமோட்டர்ஸ் கையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு 21.1% மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் 17.6% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பப்ளிக் கையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 8.1% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதர்ஸ்
அப்படி அவங்க கையில் பார்த்தீங்கன்னா 2.4%, ஓகேங்களா? ஓகே, இது வந்து 50-50 வந்து ப்ரமோட்டர்ஸ் கையில் இருக்கிறதால கொஞ்சம் யோசிக்கணும். மற்றபடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 21% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, பப்ளிக் கையில் 8% இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஈக்ளக்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து பார்த்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டை, வேல்யூவேஷன், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிவிடெண்ட், இதெல்லாமே வந்து இந்த பங்குக்கு சாதகமாகவே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த பங்கு வாங்கினா மட்டுமே ப்ராஃபிட்டை பார்க்கலாங்க. ஏன்னா பைபேக் ஆஃபரில் வந்து ஒரு பங்கு வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி வந்து அவங்க வந்து பெரிய பிளான் வச்சுக்கிட்டு மட்டும்தான் சொல்லிட்டு பைபேக் ஆஃபர் வெளியிடுவாங்க. ஏன்னா இப்போ லோ ப்ரைஸாக இருக்கிறதால அவங்க வாங்கிட்டு பின்னாடி ஏதாவது பெரிய பிளான், அதாவது அவங்களோட கம்பெனியோட வேல்யூவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பல பிளான்ஸை கையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா பின்னாடி வந்து அவங்களோட பங்குகள் விலை ஏறும், அப்போ வந்து அந்த பங்கு வந்து நாம் கையில் வச்சுட்டுருக்கோம், அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறதால பலனை வந்து அவங்களே அடையலான்ற பிளானில் மட்டும்தாங்க அவங்க வாங்கியிருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டிப்பாக இப்போ வந்து வாங்கி நீங்கள் பின்னாடி ப்ராஃபிட்டை பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.